வணக்கம், இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. இப்போ ஒரு ரெண்டு விஷயங்களை வச்சு இன்னைக்கு இந்த நாட்டினுடைய நிலையை வந்து ஒப்பிடலாம். வட இந்தியாவில் மக்களுடைய வறுமை, வேலையில்லா திண்டாட்டம், இதை உணர்த்தும் விதமாக ஒரு காட்சி வட இந்திய சாலைகளில் செல்கின்ற இருசக்கர நான்கு சக்கர வாகனங்களை பெண் குழந்தைங்க மனித சங்கிலி மாதிரி நின்று மறித்து பணம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. இதை பிச்சை எடுக்கிறதுன்னு சொல்லலாம், இன்னொன்று கையேந்துறாங்க, இல்லைன்னா வழிப்பறி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். குழந்தைங்க காசு கொடுங்கன்னு கேட்டால் கொடுப்பாங்க, அது வேறு விஷயம். சாப்பாடு பசிக்குதுன்னா சாப்பாடு கூட வாங்கித்தரக்கூடிய மனிதர்கள் தான் நம்ம எல்லோரும். ஆனால் பணம் கொடுத்துட்டு தான் நீ போகணும் அப்படிங்கிற ஒரு நிலையை ஏற்படுத்துவது தான் அந்த ஒரு 10-15. வண்டியை நான் விடமாட்டேன் சார், பணம் கொடுங்க அப்படிங்கிறது வேறு, பணம் கொடுத்தா தான் நீ கிளம்ப முடியுங்கிறது வேறு. அங்கே இருப்பது இரண்டாவது நிலை, கையேந்துகிறார்கள், கையேந்துவதையே மிரட்டி கேட்குறாங்க. அப்போனா என்ன நிலைக்கு போயிருக்காங்கன்னா, அவன் பணம் கொடுத்துட்டு தான் நகரணும், ஐயோ அம்மான்னு கேட்டவன் கொடுக்காமலாம் நகரக்கூடாது அப்படின்னு அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்நிலை போயிருக்கு, பெண் குழந்தைகளுடைய வாழ்நிலை. சரி, இது வட இந்தியாவில் இப்படி ஒரு சூழல் இருக்குங்கிறத பார்க்குறோம். இன்னொரு புறம் பாஜக மூத்த தலைவர் h.raja அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, தமிழை அழிப்பது தான் திராவிடத்தின் நோக்கம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. தமிழையும் தமிழர்களையும் அழிக்க நினைக்கிற இந்த தமிழ் திராவிடம் தான் இத்தனை ஆண்டுகால ஆட்சியில் இருக்குது. இந்த திராவிடத்துக்கு எதிரான ஒரு ஆட்சி தான் வட இந்தியாவில் அந்த தத்துவம் தான் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது. இது இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது எது யாரை அழித்திருக்கு, எது மனிதர்களை வாழ வைத்திருக்கு அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரிகிறது. அது மட்டும் இல்லை, சில செய்திகள்லாம் ரத்த கண்ணீர் வரும். பட்டினி குறியீட்டில் இந்தியா 107வது இடம், நியூஸ் பேப்பர்லாம் பார்த்துருப்பீங்க, தமிழ் ஆங்கில இதழ்களில் இதை போட்டிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப வேதனையான செய்தி. ஏன்னா இந்தியாங்கிறது சுதந்திரம் அடைந்த போது நேருவை பார்த்து காலனி நாடுகள், அந்த ஐரோப்பிய நாடுகள் வந்து இவ்வளோ பெரிய நாடு, உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஏளனமாக சிரித்தாங்க. என்ன பண்ணிட முடியும்லாம் எதிர்பார்த்தாங்க. உங்களால் ஃபஸ்ட்டு ஒரு எலெக்ஷனை நடத்திட முடியுமா இந்தியா முழுமைக்கும் சேர்த்து அப்படின்லாம் ஏளன பார்வை பார்த்ததாக வரலாறு செய்திகள் உண்டு. அப்பேற்பட்ட இந்தியா இன்று அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு அப்படிங்கிற, ஏன்னா அது தேர்தல்களில் தங்களுடைய ஜனநாயகத்தன்மையை காண்பித்து வளர்ந்த நாடுங்கிறது உலக அரங்கில் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெருமை. இந்தியா பாகிஸ்தானை விட பட்டினி குறியீட்டில் கீழே போயிருக்கு. நம்ம இந்தியா பார்த்து உருவாக்கின நாடான வங்கதேசத்தோட கீழே போயிருக்கு. ஏன்னா அந்த நாடுகளோட ஒப்பிடுறேன்னா எந்த ஒரு நாட்டையும் நான் வந்து குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் அந்த நாடுகள்லாம் கடந்த காலங்களில் இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சியில் பாதி கூட கிடையாது. இந்தியாவினுடைய ஜனநாயகத்தன்மை அந்த நாட்டில் கிடையாது. இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு, நான் குறிப்பிட்ட நாடுகளுக்கு ஒரு மதவாத தன்மை உண்டு. இப்படி எல்லா விதத்திலும் நம்மளோட பின்தங்கியிருந்த நாடுகள்லாம், இன்னும் சொல்லப்போனால் பாரதிய ஜனதாவில் எதையெல்லாம் இந்த நாடுகள்லாம் மோசமான நாடு, தீவிரவாத நாடு, இதெல்லாம் இதை ஒழிக்கணும், இவங்க படையெடுத்து வராங்கன்னு சொல்கிறாங்களோ அந்த நாடுகள்லாம், அவ்வளவு மோசமான நாடுகள்லாம் பட்டினி வளர்ச்சி குறியீடில் நம்மளோட அதிகமாக இருக்குது. பசியோடு இருப்பவர்கள் அந்த நாட்டோட நம்ம நாட்டில் அதிகம் இருக்கிறாங்கங்கிறது நமக்கு எவ்வளவு வேதனையான, வருந்தத்தக்க, இன்னும் சொல்லப்போனால் வெக்கப்பட வேண்டிய விஷயம். இப்போ இதை நீங்கள் மறுக்க போகிறீங்களா, இதை பொய்ன்னு சொல்ல போகிறீங்களா? அப்போ இதற்கு யார் பொறுப்பேற்பாங்க? வட இந்தியாவில் குழந்தைங்க வந்து கையேந்தி பிச்சை எடுப்பதும் மிரட்டுவதும், குழந்தைங்க சின்ன வயசில் வழிப்பறி செய்ய பழகுவதும் எதை நோக்கி இந்த சமுதாயம் போய்கிட்டு இருக்குன்னு யோசிக்கணும். இதற்கு யார் காரணம்? இத்தனை ஆண்டுகாலம் அங்கே திராவிட ஆட்சியாக இருந்தது. நீங்கள் விமர்சிக்கிற திராவிடம் தான் எல்லாத்தையும் அழிச்சிச்சுன்னு நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால், பெண் குழந்தைகள் உயர்கல்வி படிப்பதற்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு. உங்கள் வட இந்தியாவில் பெண் குழந்தைகளை கூடி நின்று பிச்சை எடுக்கிறது எப்படி, வழிப்பறி செய்வது எப்படி, பணம் வாங்காமல் அவனை அனுப்பாதன்னு சொல்லி பெற்றோர்கள் பிள்ளைகளை ட்ரெயினப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஊரில் பெண் குழந்தைகளை எப்படி உயர் படிப்பு படிக்க வைக்கலாம், உயர் படிப்பை அவங்க படிக்க வைக்கணும்னு நினச்சாங்கன்னா நம்ம திராவிட அரசு என்ன நினைக்கிறாங்க, திமுகவோ அதிமுக நீதி கட்சி காலத்திலிருந்து 10th படிக்க ஸ்காலர்ஷிப்பு, 12th படிக்க ஸ்காலர்ஷிப்பு, கிராமப்புறத்தில் வந்திருந்தால் அதற்கு ஒரு ஸ்காலர்ஷிப்பு, பிசி எம்பிசி எஸ்சிங்கிற அடிப்படையில் சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு, அதிகமாக இருக்கிற மாநிலங்கிற அடிப்படையில் அந்த அடிப்படையில் இடஒதுக்கீடு, உள்ளாட்சிகளில் அதிகாரம் மிக்கவர்களாக ஆக்குவதற்கு திமுகவும் அதிமுகவும் போட்டி போட்டுட்டு பெண்களுக்கு இடஒதுக்கீடு எண்ணிக்கையை அதிகரிக்குது. இதுவல்லவா தமிழ்நாடு? இதில் எங்கே தமிழ் அழிச்சாங்க? நீங்கள் வந்து முதல்ல தமிழை வந்து நீங்கள் அங்கீகரிச்சிங்களா? தமிழுக்கு செம்மொழி அங்கீகாரத்தை நீங்கள் அவ்வளோ எழுதியில் கொடுத்துட்டிங்களா? கீழடி அகழ்வார ஆராய்ச்சிக்கு என்ன நிதி ஒதுக்கியிருக்கீங்க? ஆதிச்சநல்லூருக்கு என்ன உதவி செஞ்சுருக்கீங்க? பூம்புகார் உட்பட பல்வேறு இடங்களில் ஆய்வு நடத்துவதற்கு, தமிழின் தொன்மையை கொண்டு வருவதற்கு ஏதாவது முயற்சி எடுத்தீங்களா, இல்லை உதவி செஞ்சீங்களா?
அதுக்கு ஒத்துழைப்பு தந்தீங்களா? சிந்து சமவெளி ஹரப்பாவிலிருந்து தமிழருடைய தொன்மைன்னு சொல்வதற்கு எதுக்காவது உதவி செஞ்சீங்களா? இதை மீட்டு கொண்டு வந்தது எல்லாமே நீங்கள் விமர்சிக்கிற திராவிட தலைவர்களும் திராவிட இயக்க பேச்சாளர்களும் எழுத்தாளர்களும் அகழ்வாராய்ச்சியாளர்களும் தானே இதற்கான உதவிகளை செஞ்சுருக்கிறாங்க. இதை விட்டால் உங்களால் கிறிஸ்தவர்கள் என்று பழிக்கப்படுகின்ற ஜான் மார்சல், கால்டுவெல், வெர்ஸ்லி பாதர் இது போன்ற கிறிஸ்தவ பாதிரியார்களான மொழியை சமஸ்கிருதத்திலிருந்து தனியாக எடுத்து திருக்குறளை அடையாளப்படுத்துவதிலிருந்து அதை வெளிநாடுகளுக்கு மொழிபெயர்ப்பதிலிருந்து ஜியூபோ போன்ற அவர்கள் தான் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அவர்கள் திராவிட இயக்கத்தையும் திராவிடத்துங்கிற சொல்லாடலிருந்து அந்த கருத்தியில் உருவாக்குனதிலிருந்து சமஸ்கிருதம் அல்ல தமிழ் தான் நம்மளுடைய மூத்த மொழின்னு சொன்னது வரையும் திராவிட இயக்க உணர்வாளர்கள், ஆய்வாளர்கள், தலைவர்கள் மற்றும் அந்த அங்கிருந்து வந்த காலனி ஆதிக்க காலத்தில் இங்கே வந்த ஜியூபாப் போன்ற அந்த பிற நாட்டவர்கள் நீங்கள் என்ன தமிழுக்கு பண்ணியிருக்கீங்க? சமஸ்கிருதத்தை திணிக்கிறது, இந்தியை திணிக்கிறது, இந்தி பிரச்சார சபாங்கிற பேரில் தமிழ்நாட்டுக்காரன் வரி பணத்தை ஃபுல்லாக எடுத்து இந்திக்கு செலவழிக்கிறது, தமிழ்நாட்டுக்காரன் உழைச்சி உழைச்சி கொடுக்குற பணத்தெல்லாம் ஜிஎஸ்டிங்கிற பேரில் வாங்கிட்டு உத்தரப்பிரதேசக்காரனுக்கும் பீகார்காரனுக்கும் கொடுக்குறது, அங்கேருந்து ஒன்றுமே வர்றதில்லை, நம்ம மட்டும்தான் எல்லாத்தையும் லல்லியலி தரோம், இப்படி ஒரு பகுதியிலிருந்து பணத்தை எடுத்து எடுத்து பொருளாதார சுரட்டல் செய்து ஒன்றுமே தெரியாமல் க்ரியேட்டிவிட்டியே இல்லாமல் புத்தாக்கத்திறனே இல்லாமல் ஆங்கில அறிவில் கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்கக்கூடிய வட இந்தியர்களுக்கு அள்ளி அள்ளி தர்றது, இவன் தமிழ் ஆங்கிலம் அறிவு மேத்தமெட்டிக்ஸ்னு எல்லாத்திலும் நாலேஜாக இருக்க தமிழங்கிட்ட இருந்து உழைப்பு மட்டும் சுரண்டிக்கிறது, சுரண்டிட்டு நமக்கு திருப்பி வருமானு கேட்டால் எதுவுமே நம்ம பணம் தராமல் பண்ணுறது, இப்படி தமிழையும் தமிழர்களையும் மொழி அடிப்படையில் பண்பாட்டு அடிப்படையில் இங்கே மார்வாடிகளையும் வட இந்தியர்களையும் இங்கே இறக்குமதி செஞ்சு நம்ம தமிழ் பண்டிகைகளை அழித்து மார்வாடி பண்டிகைகள் ரக்ஷா பந்தன்லேருந்து எல்லாத்தையும் குழந்தைகளை கொண்டாட வைக்கிறது, ஹோலி பண்டிகையை கொண்டாட வைக்கிறது, பிள்ளையார் சுத்தின்னு எளிமையாக கொண்டாடிக்கிட்டு இருந்த விழாவை விநாயகர் சதுர்த்திங்கிற பேரில் சமஸ்கிருத இந்தி ஸ்லோகங்களோடு சென்னை மெரினா கடற்கரையில் ஆரவாரமாக கொண்டு போகிறது. நீங்கள் தமிழை வளர்க்குறீங்களா? தமிழ் மொழியை, தமிழ் இனத்தை எல்லாவற்றையும் மழுங்கடிக்கின்ற, காலி செய்கின்ற, அழித்துழைக்கின்ற வேலையை செய்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அங்கே உங்களுடைய தத்துவத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு அங்கே எப்படி இருக்கு, இங்கே எப்படி இருக்கு? எப்போதுமே மதம், நம்பிக்கை, நம்பிக்கைகள் சார்ந்து மட்டுமே மக்களை வந்து அங்கே நீங்கள் காலம் கடத்திக்கிட்டு இருக்கீங்க. அதனுடைய விளைவாக இன்றைக்கி அவங்க பிச்சை எடுக்கிற நிலைமையிலையும் கையேந்திர நிலைமையிலும் வழிப்பெறி செய்கிறாங்க. பச்சை குழந்தைங்க, பாட புத்தகம் கையில் இருக்க வேண்டிய பெண் குழந்தைகள் வழிப்பெறி செய்கிறாங்க. ஆனால் இங்கே பெண் குழந்தைங்க மேலே மேலே என்னை படிக்க வைங்கன்னு பேரண்ட்ஸ்கிட்ட கேட்குறாங்க. கவர்மெண்ட்டு உங்களை என்ன வேணாலும் செய்ய படிக்க வைக்கிறதுக்கான உதவிகளை செய்கிறேன்னு சொல்லி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எந்த அடிப்படையில் திராவிடம் தமிழை அழிச்சிச்சுங்கிறீங்க? தமிழை வந்து அனல்வாதம் புனல்வாதம் சொல்லிட்டு தமிழ் இலக்கியங்களையும் மரபுகளையும் கொளுத்தியது யார்? தமிழின் முன்னோடி சமயமாக நாத்திக மரபாக வைதிக எதிர்ப்பாக இருந்த ஆசீவக சமயத்தை அந்த சமண மத தோன்றல்களை அவர்களை 8000 சமணர்களை கழுவில் ஏற்றியவர்கள் யார்? பெரும்புடு முத்திரையர்லிருந்து அந்த மன்னர்களை, ஆசீவக மன்னர்களை வந்து அடித்து விரட்டி ஊருக்கு வெளியே நிற்க வைத்தது யார்? சிறு தெய்வங்களை உருவாக்கியது யார்? இப்படி தமிழர் அடையாளத்தோடு இருப்பவர்களையும் சிறு தெய்வங்கள், நாட்டார் தெய்வங்கள் ஊருக்கு வெளியே நிற்க வைத்தது யார்? தமிழர்கள் கலாச்சாரத்துக்கு தொடர்பு இல்லாத ஒரு ஆன்மீக முறையினை ஒன்று உருவாக்கி அதை இன்றைக்கி தமிழர் மீது திணிப்பது யார்? அதில் ஒரு பொருளாதார பலன் இருக்குன்னு தெரிஞ்சோன்னா அந்த கோவிலுக்குள்ளே நான் மட்டும்தான் போவேன், நீங்கள் கருவறைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி வெளிப்படையாக நாங்கள் மட்டும்தான் வசதி, உங்களுக்கு அது உணர்வு கிடையாதுன்னு சொல்லி கோர்ட்டில் கேஸு போட்டது யார்? இப்படியாக தமிழர்களின் ஆன்மீகத்தை அழித்தது, தமிழர்களின் மெய்யியலை கேவலப்படுத்தியது, பூர்வீக தமிழர்கள் 8000 பேரை கொலை செஞ்சது, தமிழர் இலக்கியங்களை, தமிழர் மரபுகளை அனல்வாதம் புனல்வாதம் நடத்தி கொளுத்தி கொண்டு அது நெருப்பில் போட்டது, இப்படி எல்லாவற்றையும் செய்த நீங்கள் திராவிட இயக்கம் தமிழை அழித்தது அப்படிங்கிற ஒரு பச்சை பொய்யை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. திராவிட இயக்கம் இங்கே என்ன செஞ்சிச்சு, பெண்களை எங்கே செய்யுது, நீங்கள் பெண்கள் என்ன செய்ய வச்சுருக்கீங்க? திராவிட இயக்கம் இங்கே பட்டியல் சமூகத்தினரை நீதிபதிகளாக, துணைவேந்தர்களாக ஆக்கியிருக்கிறாங்க. மிகப்பெரிய தொழில் முனைவர்களாக வந்துக்கிட்டு இருக்கு. உங்கள் பீகார்லேயும் உத்தரப்பிரதேசத்துலேயும் ராஜஸ்தான்லேயும் தலித் மக்களுடைய நிலை என்ன? பிற்படுத்தப்பட்ட மக்களின் நிலை என்ன? இங்கே பிற்படுத்தப்பட்ட மக்கள் என்ன நிலையில் இருக்கிறாங்க? இங்கே பேக்வர்டு கிளாஸை பார்த்து நீ பிற்படுத்தப்பட்டவன் சொன்னாலே அடிவிடும். தமிழ்நாட்டில் அந்தளவு சுயமரியாதையோடு இங்கே பிற்படுத்தப்பட்டவர்களும் ஒடுக்கப்பட்டவர்களும் வந்துட்டாங்க, அங்கே எப்படி இருக்கிறாங்க? இப்படியாக இங்கே அனைத்து தரப்பினரையும், பெண்கள் உட்பட திருநங்கைகள் அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சியை அண்ணா உருவாக்கிய அரசியல் மாடல், பெரியார் உருவாக்கிய சமூக நீதி மாடலின் அடிப்படையில் உலகமே பாராட்டுகிற அளவுக்கு தமிழ்நாடு இருக்குது. ஆனால் இந்தியா, உங்களுடைய வட இந்தியாவினுடைய தன்மை எப்படி அமைஞ்சு போச்சு? பெண் குழந்தைகளை பிச்சை எடுக்கிறது, வழிப்பறி செய்கிறது, அந்த நிலையில் ரோட்டில் நிப்பாட்டியிருக்கீங்க.
நீங்கள் இப்போ இதுக்கு பதில் சொல்லாமல் திராவிடம் தமிழ் அழிஞ்சிச்சுன்னு வளர்த்த ஒரு இயக்கத்தையும் பாரம்பரியத்தையும் ஒரு தத்துவத்தையும் விமர்சிக்கிறீங்க. ஏன்னா இதை நோக்கி யாரும் கேள்வி கேட்டக்கூடாதுன்னு அப்பப்போ இப்படி ஏதாவது ஒரு அவதூறு அள்ளி வீசிட்டு அப்படி போய்கிட்டே இருக்கிறது. இப்போ அதுக்கு பதில் சொல்லி வழங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அதனால தான் நான் இதை சேர்த்து அதை பேசுகிறேன். இப்போ முக்கியம் வந்து வட இந்தியா இவர்களுடைய மதவாதம், இந்த தத்துவம் திராவிடத்துக்கு எதிரான தத்துவம், பகுத்தறிவுக்கு எதிரானவங்களுடைய கருத்தியல் பெண் குழந்தைகளை பிச்சை எடுக்க வைத்திருக்கிறது. பட்டினி குறியீட்டில் இந்தியாவை 107th இடத்துக்கு மாற்றியிருக்கு. போன வருஷமும் இதே பிரச்சனை தான், 101 102 போன வருஷம், இப்போ இந்த வருஷம் 107. அப்போ இருக்கிற ஆப்பிரிக்கா சோமாலியா நாடுகளை விட பின்தங்கி இந்தியா போயிடும். இந்தியா வளரும் நாடும் பட்டியலிருந்து கடைசியில் தேங்கிய நாடு, வறுமை கோட்டு கீழ் உள்ள நாடுங்கிற ரேஞ்சுக்கு போயிருமோன்னு பயமாக இருக்குது. அந்த அளவுக்கு பொருளாதாரம் வந்து பின்தங்கி போயிட்டே இருக்கு. இப்படியாக இன்றைய சூழல் இருக்கும்போது இவர்கள் இதை பற்றியே பேசாமல் மீண்டும் மீண்டும் தமிழர் மரபுகளுக்கு வந்து காவிச்சாயம் பூசுவது, நமது தமிழின் பெருமை மிக அடையாளமான வள்ளுவருக்கு காவிச்சாயம் பூசுவது, இந்துங்கிற ஒரு மதம்னா என்னன்னே தெரியாத காலகட்டத்தில் வாழ்ந்த தமிழ் முன்னோர்களை போய் நீங்கள் இந்துக்கள்ங்கிறது, அவங்களுக்கு பட்டையை போட்டு விடுறது, பூனலை போட்டு விடுறது, இப்படியான வேலைகளை மட்டும்தான் நீங்கள் வந்து செய்து கொண்டு இருக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி அடிப்படையில் எல்லாருக்கும் வயிறு இருக்குது, வேலை வாய்ப்பு இருக்குது, வளர்ச்சியை நோக்கி இந்தியா, நான் வட இந்தியர்களுக்கும் சேர்த்தான் பேசுகிறேன், அந்த மனிதர்களுக்கும் சேர்த்தான் பேசுகிறேன். தயவு செய்து இந்த நாட்டின் குடிமக்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்துங்க. பெருநிறுவனங்களுக்காக மட்டும் செயல்படுவது கிடையாது ஒரு அரசு. ஒரு 5 பேர்லேருந்து 500 குடும்பங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மட்டும் நீங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. வங்கிகள்னு ஒரு கான்செப்டை எதுக்கு உருவாக்குறாங்க? மக்கள் பணம் அதிகமாக இருக்கிற மக்கள் சேமிப்புக்காக கொடுக்குற பணம், தொழில் உருவாக்கி மற்ற மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதற்கு ஒரு தொழிலை உருவாக்கணும்னு தொழில் முனைவர்கள் விரும்புகிறாங்கன்னா அவர்களுக்கு பணம் கொடுத்து உதவ. ரெண்டு பக்கமும் பாருங்கள், பணம் அதிகமாக இருக்கிறவங்க சேமிப்பு, அது ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி, அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் மாதிரி வட்டி மாதிரி கொடுத்து அது பாதுகாப்பாக இருக்கும். அந்த பணம் சும்மா இருக்கிறதுக்கு பதிலாக ரொட்டேஷன் ஆகுது. யாருக்கு பணம் தேவைப்படுகிற? தொழில் முனைவர்களுக்கு. நான் அந்த தொழில் செஞ்சு பொழைச்சிக்கிறேன், பசுமாடு வாங்கி பொழைச்சிக்கிறேன், இல்லை எனக்கு நான் பண்ண வைக்கிறேன்னா இந்தாப்பா அப்படின்ட்டு யார் ஏற்கனவே பணம் கொடுத்தவங்க அந்த பணத்தை எடுத்து கொடுப்பாங்க. அந்த பணம் எப்படி ஆகுது? அவங்க 4 பேருக்கு ஒரு தொழில் செய்கிறது மூலமாக 4 பேருக்கு வேலைவாய்ப்பு பெருகி எல்லோருக்கும் பயன்படுது. யார் வீட்டு பீரோலையும் பத்திரமாக இருப்பதற்கு பதிலாக அந்த பணம் யாருக்கு தேவைப்படுதோ அப்படி ரொட்டேஷன் ஆக்கிறதுக்கு தான் வங்கிங்கிற அமைப்பு முறையெல்லாம் வச்சாங்க. ஆனால் இன்றைக்கி வங்கிங்கிறது எப்படி இருக்குது? ஏழைப்பாளைங்க வந்து தன்னுடைய கையை காசை போட்டு ஒரு சேமிப்பு இருக்கட்டுமேன்னு வச்சா அந்த பணத்தெல்லாம் எடுத்து கோடி கோடியாக போய்கிட்டு யாரெல்லாம் கடனை திருப்பி தரமாட்டாங்களோ அவங்களுக்கு கொடுத்துட்றது. கேட்டால் அவங்க பெரும் முதலாளிகள், அவங்க கவர்மெண்ட் செய்ய வேண்டிய வேலையை அவங்க செய்கிறாங்க, கவர்மெண்ட் செய்ய வேண்டிய தொழிலை அவங்க செய்கிறாங்க, அதனால் அவங்களுக்கு எல்லாமே நம்ம டேக்ஸ் தரணும், ஃப்ரீ தரணும்னு சொல்லி பெரும் முதலாளிகளுக்காக நிறைய பணங்கள் கொடுக்கப்படுது. கார்ப்பரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படி இப்படின்னு சொசைட்டிக்கார இதில் செய்வாங்க. அவங்க கடைசியில் எதுவும் செய்வதும் இல்லை, பல நேரங்களில் எங்களுக்கு கடன் இருக்குது, நாங்களே வட்டியில் கட்ட முடியாமல் கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளிநாடு போயிடுறாங்க. அவங்களுக்கும் இவங்க இறக்கப்பட்டு வாராக்கடன் முறை தள்ளுபடி செஞ்சிடறாங்க. என்றைக்கு இவங்க வந்து ஒரு 50லேருந்து 500 குடும்பங்களுக்காக மட்டுமே வங்கிகளை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க? இன்றைக்கி 5G ஒரு தொழில்நுட்பம் வந்திருப்பது மகிழ்ச்சி, ஆனால் அதை பிஎஸ்என்எல்லோடு பகிராமல் வெளிநாடுகளோடு பகிர்றோங்கிறாங்க. அப்போ பொதுத்துறை நிறுவனங்கள் அழிவது, இங்கே உள்ள விவசாய மக்களுக்கான வாழ்வாதாரம் அழிவது, இங்கே உள்ள இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அழிவது, இடஒதுக்கீடு, பொருளாதார சலுகைகள் எல்லாமே இங்கே காலியாகிக்கிட்டு இருக்கு. அதனுடைய விளைவு தான் 107 போயிருச்சு இந்திய பட்டினி குறியீடு. தமிழ்நாடு இந்தியாவினுடைய இந்த இந்துத்துவம் மதவாதம்ங்கிற இந்த கான்செப்டுக்குள்ளே மாட்டாமல் தனித்துவமான ஒரு இங்கே ஒரு சமூக நீதி மாடல் நீதி கட்சி காலத்திலிருந்தே நமக்கு வழிபோட்டு தந்திருக்காங்க நம்ம முன்னோர்கள். குளோபலைசேஷனுடைய தாக்கத்தை கூட நம்ம மாநில சுயாட்சியோடு அணுகணுங்கிற கலைஞருடைய அந்த ஐடி பார்க் சிஸ்டம் இந்த மாதிரி கான்செப்டாக இருக்கட்டும், பல்வேறு பிற்படுத்தப்பட்டோர் ஒடுக்கப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு எந்த காலகட்டத்திலையும் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு சட்டங்கள் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் இங்கே பிற்படுத்தப்பட்ட மக்கள் எந்த காலத்திலையும் பாதிக்கப்படக்கூடாது, தலித் மக்களுக்கான இடஒதுக்கீடு உரிமைகள் பாதிக்கப்படக்கூடாது, எல்லோரும் படிக்கணும், எல்லோரும் வேலைவாய்ப்பு வரணுங்கிற அந்த கான்செப்ட் படி இருக்கிறதுனால தான் குளோபலைசேஷன், பிரைவேட் செக்டர், இவங்களுடைய இந்துத்துவம், பண்பாட்டு படையெடுப்பு இது எல்லாம் தாங்கி இங்கே ஒரு பெரியார் மாடல் இருக்குது. சமத்துவ மாடல், சமூக நீதி மாடல், பண்பாட்டு படையெடுப்பை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு துணிச்சல், ஒரு மரபு இங்கே இருக்கிறதுனால தான் தமிழ்நாடு இப்படி நிற்கு. நான் ரெண்டு விஷயத்துக்காக சொல்கிறேன், வடநாடு இந்தியா ஏன் இவ்வளோ மோசமாக இருக்குது, இந்தியா ஏன் சர்வதேச அரங்கில் பொருளாதாரத்தில் பின்னாடி போகுது, தமிழ்நாடு அந்த பாதிப்பு இல்லாமல் எப்படி பாதுகாத்துட்டு வருது, நமக்கும் இந்த பாதிப்பு வரும், வட இந்தியா மோசமாக போக போக இவங்க நம்ம தலையில் தான் கட்டுவாங்க, தமிழ்நாடு திருப்பி மோசமாக போகும், தமிழ்நாடு இழுப்பாங்க. ஆனாலும் நாம் நம்முடைய இவர்கள் விமர்சிக்கிற இந்த திராவிட இயக்க சமூக நீதி மாடல் தான் இவங்க குறி, அதுதான் இங்கே எல்லாரையும் வாழ வச்சுக்கிட்டு இருக்கு.
அங்கே பிச்சை அடிக்க வச்சுக்கிட்டு இருக்கு, இங்கே தெருக்கி விட்டுக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு. புரியுதுங்களா? இந்த மரபுகளை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதைத்தான் அவங்க விமர்சனமாக பண்ணுறாங்க. பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தருகின்ற சலுகைகள், பெண் குழந்தைகளுக்கு தரக்கூடிய மிதிவண்டிகள், இலவசமாக தரக்கூடிய நாப்கின்னு, தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு தரக்கூடிய ஸ்காலர்ஷிப்பு, உயர்கல்வியில் கிடைக்கக்கூடிய இடஒதுக்கீடு உரிமை, இதையெல்லாம் தான் அவங்க மோசம் பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. வரி பணம் போகுதுன்னு இவங்களுக்கு, அதானிகளுக்கு இவங்க வரி இல்லாமல் கண்ணாமண்ணு பணத்தை கொடுத்துட்டு வாராக்கடன் ஆக்கிறது பிரச்சனை கிடையாது. செருப்பு தைக்கிற தொழிலாளிக்கும் விவசாயிக்கும் நெசவு தொழிலாளிக்கும் படிக்கணும், அமைவிட்டு பயணம் படிக்கணும், கவர்மெண்ட்டே அவங்கள அடட்டாக் எடுத்துக்குதுங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் அவங்களுக்கு வயிறறியுது. எல்லாரையும் படிக்க வைக்கிறாங்க, ஒன்றும் இல்லாதவனையும் படிக்க வைக்கிறாங்க, அந்த சாதி இந்த சாதி வித்தியாசம்லாம் படிக்க வைக்கிறாங்க. மதக்கலவரம் வரமாட்டேங்குது. முஸ்லீம்ஸ் எல்லோருக்கும் இங்கே இடஒதுக்கீடு சலுகை உரிமை கொடுத்து நல்லபடியாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கோபத்தை தான் பிடிஆர் பேசும்போது இலவசம் கொடுத்து கெடுத்துட்டாங்க அப்படின்னு கண்ணாமுண்டான் பேசுறது. ஆனால் உண்மையில் அங்கே எப்படி இருக்குது? நீதிமன்றங்கள் இதை நோக்கி கேள்வி கேட்கணும். ஏன் பெண் குழந்தைகள் பிச்சை எடுக்கிறாங்கன்னு கேட்கணும். ஏன் பெண் குழந்தைகள் வழிப்பறி செய்கிறாங்கன்னு கேட்கணும். ஏன் பட்டினி குறியீட்டில் இந்தியா 107 போயிடுச்சு? இதை தான் கேட்கணுமே ஒழிய, வளர்ந்த மாநிலமாக முன்னுதாரண மாநிலமாக இருக்கக்கூடிய சமூக நீதி தமிழ்நாட்டை பார்த்து ஏன் இலவசம் கொடுக்குறீங்க? தேர்தல் வாக்குறுதியில் இலவசம் கொடுத்து கெடுத்துட்டீங்களா? எங்கே கெடுத்துருக்கோம்? இந்தியாவுக்கே பிரகாசமான மாநிலம் இதுதானே, ஒளிமயமான ஒரு நாடாக தமிழ்நாடு தானே இருக்குது. இதை பார்த்து நீங்கள் கற்றுக்கணும். அதை விட்டுட்டு இதை நீங்கள் காலி பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய நோக்கம் என்ன? அதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இப்படியாக இந்திய பொருளாதாரம் சரிந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் தமிழ்நாடு தனித்துவமாக எல்லோரையும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது. அதுக்கு காரணம், இது ஒரு நீதி கட்சியிலிருந்து போட்ட கோடு இன்றைக்கி ரோடாக மாதிரி ஹைவேவாக போய்கிட்டு இருக்கு. அதில் நம்ம எல்லோரும் லாரி எடுத்துக்கிட்டு, பஸ் எடுத்துக்கிட்டு, பைக் எடுத்துகிட்டு, புல்லட் எடுத்துகிட்டு பறந்துக்கிட்டு இருக்கிறோம். அங்கே வந்து கோடும் இல்லை ரோடும் இல்லை, அதனால் ஏதோ நிற்கிற குண்டு குழியமாக நின்றுக்கிட்டு அதுக்காக பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நிலையும் மாற வேண்டும் தான் நான் அக்கறையோடு பேசுகிறேன். ஆகவே எதனால் நாம் இன்று இந்த நிலையை அடைந்திருக்கிறோம், இவ்வளோ சுயமரியாதையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கட்சி ரீதியாக சில கட்சிகள் மீது உங்களுக்கு விமர்சனம் இருக்கலாம், மாறுபாடுகள் இருக்கலாம், அது வேறு. அந்த விமர்சனங்கள் எல்லோரும் வைக்கணும், விமர்சனமே இல்லாமலாம் இருக்க முடியாது. ஆனால் அந்த தத்துவம், அந்த கோட்பாடு, அவர்கள் உருவாக்கிய அந்த மரபு, அந்த சமத்துவ மரபு, சமூக நீதி மரபு தான் நம்மளை இந்த அளவும் பாதுகாத்து கொண்டிருக்கிறது. இவர்களுடைய மதவாத அச்சுறுத்தலிருந்து பாதுகாக்கிற கேடயமாக பெரியார் போட்ட அந்த ரோடு தான் இருக்குங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறத எடுத்துரைக்க தான் இந்த வீடியோ. இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, ஜனநாயகம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆதரவு தாங்க. நன்றி.